उसे
இருக்கும் என்று சொல்ல சொன்னாங்க. கண்டிப்பா கஷ்டம், படிப்பையும் விட்டு அப்பாட்ட சொல்லி மாடு ஏதாவது வாங்கிக்கலாம், மாடு மேய்க்க வந்து போங்க நீங்கன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. என் குடும்பத்திலேயே சொன்னவர்கள் இருக்கிறார்கள், எங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, ஒன்னும் படி இல்லைன்னா மாடுதான், மாடு மேய்க்கத்தான் கொண்டு கொடுக்கணும். டெய்ரி ஃபார்ம் அசிங்கமா சொல்றேன்னு நினைக்காது, அதுவும் தொழில் தான் ஏதாவது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள்லாம் வந்து அதுலேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்பது வந்து முக்கிய காரணம். நான் பயின்ற இடங்கள், நான் பயின்றதுன்னு கூட சொல்ல மாட்டேன், நான் பயின்ற இடங்கள் எங்க பயில்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. நான் பயின்ற இடங்கள் வந்து ஒவ்வொரு இடத்திலும் நான் பயில போனதும் ஒவ்வொரு பத்தமோட்டு எனக்கு நிகரானது. அப்ப எனக்கு தெரியல, இப்ப இதெல்லாம் கிடைக்கும் போது தெரியும், ஒவ்வொரு வாடி முறையுமே எனக்கு பெரும் பட்டம் அங்கே கிடைத்திருக்கிறது. கண்மணாட்சி கிட்ட போனாலும் சரி, பாலச்சந்திர அவர்களிடம் போனாலும் சரி, திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்களிடம் கற்க போனதெல்லாம் ஒவ்வொரு பெரும் வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்புகளெல்லாம் பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்துக்கு இருக்கு. அப்படித்தான் நானும் நினைச்சிருக்கேன். இன்னொரு மீட்டிங் இங்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு பேசி நாளைக்கு பூஜை போட மாட்டோம். அந்த ஒரு விஷயம் முடிவாவதற்கே ஒரு வருஷம். இது ஆரோக்கியம் இல்லை என்று நான் நினைத்தால் கமலஹாசனோட ரஜினிகாந்தும் நுழைஞ்சிருக்கவே முடியாது. அந்த இரண்டு பெயர்களை தவிர வேறு யாருமே வந்திருக்க முடியாது. அப்படி ஒரு போதாகரமான பெயர்கள். அப்படி இருந்த போதும் ரசிகர்களின் மனது விசாலமான வீடு, அது பல அனாதைகள் குடியேறுவான். அப்படி ஏறிய அனாதை குழந்தைகள் தான் நாங்கள். இந்த கலைவேதத்தில் எல்லாரும் கைவிட்டுருவாங்களோ யாருமே இல்லையா நமக்கு நினைக்கும் போது அள்ளி அரவணைத்ததும் திரு கேபி அவர்கள் மட்டுமல்ல, மலையாள பட உலகம் மட்டுமல்ல, ரசிகர்களும் தான். மொழி வேறுபாடு இல்லாமல் என்னை அள்ளி அணைத்த அனைவருக்கும் நான் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பல விஷயங்களில் காம்ப்ரமைஸ் என்பது நான் செய்வது மனித நேயம் கருதி மட்டும்தான், மிரண்டு செய்தது இல்லை. அதற்கு என்னுடைய தாபனாருக்கும் எனக்கும் கற்றுவித்தவர்களுக்கும் தான் சொல்றேன். ஏன்னா அன்பால் செய்வது எதுவும் பிழை ஆகாது. அது நான் அன்பாவோடு தான் செய்கிறேன் என் படங்களை செய்யும் போது. ஏன்னா ஒரு படத்தை பண்ணும்போது இந்த பகுதி என் படத்தை பார்க்க வேண்டாம் முடிவு பண்ண முடியுமா? இல்லை இந்த பத்திரிகையாளர்களுக்கு நல்ல பதில் சொல்ல வேண்டிய பரவாயில்லை, இந்த பக்கத்துக்கு நல்ல பதில் சொன்னால் போதும்னு நான் நினைக்கலாம். ப்ரெஸ் மீட் கூப்பிடும்போது எல்லாரும் சந்தோஷமா போகணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதுதான் ரசிகர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு இடம் எனக்கு தேவையில்லை என்றும் இவங்க மயிலாருக்குதானே இவங்க வேணாம்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு எல்லாரும் இன்னும் வேற யாராவது பிடிபட்டவங்களை இருந்தால் தேடி போய் பிடித்து அவர்களிடம் கதை சொல்வது தான் ஒரு நல்ல கதை கதை களம் தெரிந்தது. அதுதான் ரெண்டு ரெண்டரை மாசம் ஆகும். இப்ப தெரியுதா தமிழ்நாடு எவ்வளவு பெரிய தூரம் சொல்லணுமாவது இருக்காங்க. ஏன்னா எத்தனை பேர் எவ்வளவு திறமையானவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை துறைகள் இருக்கிறார்கள், அத்தனை பேரும் கரெக்ட் கரெக்ட்னு எத்தனை பேரும் மேஜையில் அடித்து பாராட்டு சொல்ற மனதுக்கு வயது வந்தவர்களுக்கு கிடைக்கும் போது ஒவ்வொரு முறையும் நீங்க வேணா பாருங்க, நீங்க பத்மபூஷன் பத்மஸ்ரீவோட இப்பதான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு வியப்பு பல முறையும் வருகிறது. நான் வாங்கிய வருடங்கள் மட்டும் இல்லை, அல்லாத வருடங்கள் காத்திருந்த வருடங்களில் கூட அந்த ஆச்சரியம் நிலவுகிறது. அது இந்தியாவின் பெருமை.
எனக்கும் வரும். Choice is what is going to make the market better. Thank you.